8th class NCERT max exercise 6.3 square and square roots la second sum. Without doing any calculation, find the numbers which are surely not perfect square kuduthirukanga. So ipo namba unit place la namba idhukku paakanum pathina 3 7 8 1 irukku. Idu pathina namba square root eppadi edukkanum 1 1 1 2 2 4 ipdi dhaan namba endha number square multiply pandromo same number ala multiply panni vara answer da square value. So 4 4s are 16, 5 5s are 25, 6 6s are 36, 7 7s are 49, 8 8s are 64, 9 9s are 81, 10 10s are 100. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3ன்றது இந்த ஸ்கொயர் வேல்யூஸில் எதுலேயுமே 3A வரல. ஆக்சுவலாக அந்த யூனிட் பிளேஸில் யூனிட் பிளேஸ்ன்றது இந்த லாஸ்ட் டிஜிட்டில் 3A வந்திருக்காது. ஸோ தட் இஸ் அ இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 7 இப்போ செகண்ட் சம் செகண்ட் நம்பர் வந்து 7 இருக்குது. ஸோ 7 இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு 8 இருக்குது. ஸோ இதில் யூனிட் பிளேஸில் எதுலேயுமே 8 வந்திருக்காது. இதுவும் இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அண்ட் 1 இருக்குது. 1 பார்த்தீங்கன்னா 1 1s are 1 வரும், 9 9s are 81 யூனிட் வேல்யூ 1 வரும். ஸோ இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இப்படி தான் இது கேல்குலேட் பண்ணணும் நீங்கள். செகண்ட் சம்